விதை டப்பாளர் வரைக்கும் வரதான், மண்ணுக்கு போனாதான் மரம். அப்படியே உங்கள் விசுவாசம் உள்ளத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் டப்பால இருக்க கடுகு. ஆமா, எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் இங்க இருக்கிற வரைக்கும் டப்பால இருக்க கடுகு, அது செயல்ல வரும்போது விதைக்கப்பட்ட விதை அது. ஆமே. வந்து we put it in action, அது என்ன அது பெர்ஃபெக்ட் ஆகுது. ஆபிரகாமின் விசுவாசம் பூரணப்பட்டது. ஆண்டவரே, என்ன நோக்கத்திற்காக என்னை இந்த பூமியில சிருஷ்டித்தீரோ அந்த நோக்கங்கள் முழு படத்தோடு பூரணம் அடைவதாக என் வாழ்க்கையில். எதற்காக இந்த பூமியில் நான் பிறந்தேனோ அது எல்லாம் நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் உன்னை குறித்து என்னை குறித்து வைத்திருக்கிற அந்த படத்துல இன்னும் முக்காவாசி படம் வெளியே வரல. அந்த படம் இயேசுவின் நாமத்தில் பூரணம் அடைவதாக, பூரணம் அடைவதாக. ஓரா பாலா சந்துராதியாங்கும், கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை, உங்களுடைய சிந்தனையை மறுரூபப்படுத்தட்டும். நிறைய பேருக்கு அவளை வாங்கி என்ன செய்ய போறோம்னு ஒரே குழப்பம். ஒன்னு சேர்த்துல எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. சில சொல்ல பக்கத்துல வந்து மீன் எனக்கு வைப்பாங்க, ரொம்ப பிடிக்கும். பக்கத்துல இருக்க மீன் சாப்பிட மாட்டேன், சாப்பிட மாட்டேன் சொன்னே. வேணாம், வாங்கிட்டு எனக்கு கொடுக்க வேண்டியால்ரா, ஏன் வேண்டான்ற வர்ற மீன். புத்திசாலிகள் அப்படி முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவனை வாங்க விட்டு நம்ம வாங்கிக்குவோம். உனக்கு வேணாம்னா விடு, எனக்கு கொடுத்துரு. ஆமேன், ஹல்லேலூயா. நிறைய பேர் எப்படி என்றதுன்னு கஷ்டமா இருக்கு. நடக்கும், எல்லாம் நடக்கும் இயேசு நாமத்தினால. ஒரு ப்ராஃபட் இருக்கான், நான் ரொம்ப ரேரா ஒரு சில ப்ராஃபட்டோட கான்டாக்ட் வச்சிருப்பேன் தெரிஞ்சு. அவன் லைஃப்ல சொன்ன என்கிட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் அதுக்காண்டி எப்போ பார்த்தாலும் போய் இன்றைக்கி நாலு இட்லி சாப்பிடும், மூணு இட்லி சாப்பிடும் தலையிட்டுவாங்க. அந்த குரூப்பு கிடையாது, நான் அது கிடையாது. என்றைக்கும் ஆறு மாதத்துக்கு கொடுத்துருப்போம், ஒரு வருஷத்துக்கு கொடுத்துரு பேசினா அவன்கிட்ட கடைசியை பேசி நாலு மூணு வருஷம் இருக்கும். ஸோ ப்ராஃபிட்னோன்னு அப்படியே காலில் விழுந்து கிடக்கிறலாம் கிடையாது. உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டாருன்னா தீர்க்க தரிசி உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவார். நீங்கள் போகிற இடத்துல கிராஸ் பண்ணி தேவன் பேசுவார். நீ போய் தலையை கொடுத்து எனக்கு எதாவது சொல்லுங்கள், எதாவது சொல்லுங்கன்னா அதாவது போஸ்ட்மேன்ட்ட போய் எனக்கு லெட்ரு கொடுங்க, லெட்ரு கொடுங்க, லெட்ரு வந்தால் கொடுப்பா. தீர்க்க தரிசனம் போய் எதாவது சொல்லுங்கள், ஜல்லிக்கட்டு மாதிரி எதாவது சொல்லுங்கள். இப்படியே ஒரு குரூப் அப்போலாம் ஆகக்கூடாது, சரியா? உங்களுக்கு எது லெட்ரு வந்தால் போஸ்ட்மேன் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவார். உங்கள் அட்ரஸ் அவருக்கு கையை தட்டு. ஆமே. அல்லேலூயா. அதனால் எனக்கு சொல்லணும் தேவன் நினச்சாருன்னா, ஆமேன், எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஒரு மேட்ரு சொல்லணும்னு நினச்சிட்டாருன்னு வச்சுக்காங்களேன், நீங்கள் போகிற வழியில் ஒருத்தர் நிற்பான். நீங்கள் ரூட்டை மாற்றுறீங்கன்னு வச்சுக்காங்களேன், கட்டாயம் அந்த ரூட்டில் ஒருத்தனை வச்சுருப்பார். இது பிளான் ஏ, அது பிளான் பி. கையத்து என்ன சார், அவர் அவ்வளோ குறைவாக நீங்கள் மதிப்பிட்டீங்க, அவ்வளோ குறைவாக மதிப்பிட்டீங்க. ஒரு போலீஸ்காரை ஒருத்துக்கு இன்னும் நாலு இடத்துல நிற்பாட்டுறால அவர் உங்களை வந்து இது என்கவுண்டரு, என்ன என்கவுண்டரு, ஆசீர்வாத என்கவுண்டரு, சுத்தி அரெஸ்ட் பண்ணிரும். தாவீது சொன்னான், நன்மையும் கிருபையும் என்னை ஓவர்டேக் பண்ணும். அப்படியே வண்டி சேஸ் பண்ணி வரட்டு, முன்னாடி சரட்டு நிப்பாட்டி நிறுத்துங்க சார் அப்படின்ற மாதிரி உங்களை நிப்பாட்டும், அரெஸ்ட் பண்ணுமா, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறியா என்ன நீ சொல்ற. ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்துங்கள். தேவன் ஒன்றை தைரியமாய் செய் என்று சொல்லும்போது செயல்படுத்துங்கள்.
நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சபைக்கு போய் உட்காந்துருக்குமோ அந்த சர்ச் பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்ம நிலம் வாங்க போகிறோம், வந்து அதுக்கு எவ்வளோ பேர் விதைக்கிறீங்க? சரி நானும் முடிவெடுத்தேன், விதைச்சிருவோம், ஒரு 5000 விதைச்சிருவோம். ஏன்னா அப்போ எனக்கு வர்றதே மாதம் வந்து ஒரு 7000-8000 வரும் மொத்த காணிக்கையே. 5000 விதைப்போம், எப்படியாச்சும் 2 மாதம் டியூலன்னு நினச்சிக்கி. யார் சொல்கிறார்? 2 ஆப்ஷன், ஒன்று 100,000 ரூபா, இன்னொன்று 50,000 ரூபா. தயவுசெய்து அது கீழே யாரும் வர வேணான்ட்டார். அந்த இடத்துல தான் நான் வளர்ந்தேன். நான் என்ன பிரதர், 50,000 ரூபான்ட்டார், 100,000. சரி இன்னும் 1 ஆப்ஷன் கொடுங்க. சரி 2,00,000 வேணாலும் சேர்த்துக்காங்கன்ட்டார். மேலே தான் போகிறாரு. அப்போ டக்குன்னு ஆவியான சொன்னி, 50 விதைக்கிறேன்னு முடிவு எடுத்துருன்ட்டார். 50க்குலாம் எத்தனை சைவர்னே தெரியாத டைம். நான் அவன் கத்தர் சொன்ன முடிவு எடுத்துடணும்னா ஏசு நாமத்தில் முடிவு எடுத்துறேன்ட்டேன். சரி அப்படி போய் முன்னாடி போய் சொல்லியிருந்தாரா? அதுதான் சிக்கல். நான் முடிவு எடுத்துட்டேன்னா நான் செய்யலாம், மாற்றிக்கலாம். ஆனால் வாயை கொடுத்துட்டோம்னா மாற்ற முடியாதுன்னு. அது அதுதானே அவனுக்கு கொடுக்க சொல்கிறேன். என்ன முடிஞ்சவன் நேராக போனேன். அவர் சொன்னார், எதுக்குடா நீயே வந்து போன, இல்லை கத்தரேன்ட்டு சொல்கிறது. கமிட் பண்ணி ஃபஸ்ட்டு டியூ கூட நான் சொன்னேன், 3 டியூ 4 டியூவாக நான் கொடுத்துறேன்னு. ஃபஸ்ட்டு டியூ கூட பண்ணல, இந்த லேண்டை புக் ஆச்சு. அப்போ பல வருடங்களுக்கு முன்பாக, மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இந்த ஆலயம் விதை அல்ல, விதை எங்கேயோ இருந்துச்சு. இந்த ஆலயம் அறுவடை வேலை. விசுவாசம் ஜீவன் உள்ளது. Unless we put it in action, it is dead. அது மறித்ததாக இருக்கிறது, அது வந்து உயிரற்றதாக இருக்கிறது. ஆக விதை டப்பாளர் வரைக்கும் விதை தான், மண்ணுக்கு போனதாயாம் மரம். அப்படியே உங்கள் விசுவாசம் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் டப்பாவில் இருக்க கடுகு. ஆமாம், எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசம் இங்கே இருக்கிற வரைக்கும் டப்பாவில் இருக்க கடுகு. அது செயலில் வரும்போது விதைக்கப்பட்ட விதை அது. ஆமே ஆமே, பூரணமாகிறது. அப்போ அந்த விதை என்ன செய்து வளர்ந்து, அந்த கடுகு செடிக்குன்னு ஒரு ஹையஸ்ட்டு இது இருக்குல்ல, அந்த ஹைட்டு, அந்த வளர்ச்சிக்கு வந்து நிற்கிது. அதுக்கு மேலே வளர நிற்கிது. அப்போ அந்த கடுகு அப்போ விதையை பார்த்து கேட்குறீங்க, இதுக்கு மேலே நீ வளரலையா, வளர்ப்பா வளர்ப்பா சொல்லுது. இதுதான் என்னுடைய பூரண வளர்ச்சி. ஏன்னா நீ விதைச்சதோட பூரண வளர்ச்சி தான் இதுதான், இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரு, பர்ஃபெக்ட் அந்த ஃபார்ம், ஃபுல் ஃபார்ம். அப்படி உங்கள் விசுவாசம் வளர்ந்து, உங்களுடைய செயல் விசுவாசம் அற்புதமாக வளர்ந்து உங்கள் முன்னாடி அப்படியே நிற்கும். ஆமென். அது நிற்கும்போது அந்த பூரண படத்தை நீங்கள் பார்ப்பீர்கள்.